வணக்கம். டைரக்டர் மகேந்திரன் 1980களில் இயக்கிய திரைப்படங்களில் பூட்டாத பூட்டுக்கள் அப்படிங்கிற படமும் ஒன்று. அதோட கதாசிரியர் பொன்னீலன். சாகித்ய அகாடமியில் வெற்றி பெற்றிருந்தாலும் அந்த சினிமா வெற்றி அடையவில்லை. அது பற்றி அவருடைய மகள் அனிதா பொன்னீலன் நம்முடன் கலந்துரையாடிய போது எடுத்த காணொளி தான் இது. ஓகே, வாங்க பார்க்கலாம், கேட்கலாம். டைரக்டர் மகேந்திரன், இளையராஜா, அந்த கால மலையாள சூப்பர் ஸ்டார் ஜெயன், இப்படி ஒரு பெரிய காம்பினேஷனில் உங்கள் அப்பா எழுதின பூட்டாத பூட்டுகள் திரைப்படத்திற்கு பிறகு ஏன் மற்ற திரைப்படங்களுக்கு உங்கள் அப்பா கதை எழுதவில்லை? இல்லை, அப்பாவோட நெகட்டிவாக அப்படி நான் நினைக்கிறதே ஒரு தன்னை வந்து ஒரு எழுதுறதோட அடுத்த புக்குக்கு போயிடுவாங்க. அடுத்தால் அது எப்படி வருது, அது அதோடய வீச்சு என்ன, அதை இன்னும் வெளியே கொண்டு வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி யோசிக்க மாட்டாங்க. ஒரு புக்ஸ் எழுதுகிறாங்க, பதிப்பகுத்து கொடுத்தாங்களாம், அடுத்தப்பல அடுத்த வேலையில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, விட்டுருவாங்க. அது மாதிரி மகேந்திரன் வந்து கேட்டிருப்பார், ஓகேன்னு கதை கொடுத்துருப்பாங்க. அந்த படம் பெரிய சக்ஸஸ் ஒன்றும் ஆகலை இல்லையா. அடுத்தப்பல அப்பா அடுத்தது அவங்களுக்கு எழுத்து தானே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. சினிமா கதாசிரியர் ஆகணும் அப்படியெல்லாம் அப்பாவுக்கு ஒரு பெரிய விருப்பம் ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு நாவல் அது எவ்வளோ பெரிய நாவல் விஷயத்தில் அவங்க ரொம்ப இதாக இருப்பாங்க, எழுதிட்டே இருப்பாங்க. அதனால அந்த அப்படியே அடுத்தப்பல நாவலுக்கு போயிருப்பாங்க. படல அப்படி எனக்கு சொல்ல தெரியல. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுட்டே இருந்திருப்பாங்க. இன்னொரு பக்கம் அவங்க தொழில், அவங்க இந்த அரசாங்க உத்தியோகத்துல இருந்தாங்க, அது வேலையை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும், எழுத்தை பார்க்கணும், மூணு பொறுப்பையும் ஒரே தோளில் சுமந்தாடு இல்லையா. மூணுலையுமே வெற்றிகரமா இருந்திருக்காங்க. பொதுவாகவே ஏதாவது ஒன்று தானே எல்லாராலையும் பண்ண முடியும். ஆனால் எங்கள் அப்பா மூணையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண ஒரு ஆள். கடைசியில் ரிட்டையர்ட் ஆகிறப்ப சிஓ, அந்த மாதிரி எல்லாமே அப்பா இருந்ததுனால அந்த ஃபோக்கஸில் இருந்திருப்பாங்க. அது அது இம்பார்ட்டன்ஸ். சினிமாங்கிறது எங்கள் அப்பாவுக்கு ஒன்று பணத்துக்கு மேலே பெரிய விருப்பம் கிடையாது. பணங்கிற விஷயம் எங்கள் அப்பா எப்போவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது கிடையாது. அதனால் அந்த எழுத்து, அந்த எழுத்தாளர் அப்படிங்கிறது அதுலையே ரொம்ப இருந்திருக்கலாம். இது என்னோட ஒப்பீனியன். எங்கள் அப்பாட்ட கேட்டிங்கன்னா அவங்க அப்பா வேறு மாதிரி சொல்லுவாங்களா. நான் இந்த இதெல்லாம் யோசிச்சதில்லை, நான் இந்த ஆங்கிளில் யோசிச்சதில்லை. ஆனால் இன்னொருத்தங்கிட்ட போய் வாய்ப்பு தா அப்படியெல்லாம் அப்பாவால் கேட்க முடியாது. அப்பா நான் இதுவே நினப்பேன், இன்னும் கொஞ்சம் அப்பா மார்க்கெட்டிங் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் போல் அப்படிங்கிறது எனக்கு வருத்தமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் மார்க்கெட், ஏன்னா நம்ம பார்க்குறோம் இல்லையா இப்போ எழுத்தாளர்கள் அவங்களோட புக்ஸை எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்க, ஒவ்வொரு சின்ன சின்ன வாய்ப்பை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம் இல்லையா. அப்போ இன்னும் கொஞ்சம் அதில் எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினப்பேன். ஏன்னா அந்த மறுபக்கமாக இருக்கட்டும், எல்லாமே முக்கியமான புத்தகங்கள்.